இனி அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள்ள அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட தேதிகள் சாதகமான திசை இவைகளையும் விவரிக்கிறேன் அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் புண்ணிய தலங்களையும் விவரிக்கிறேன் ராசிக்குடைய தலமும் நட்சத்திரத்துக்குரிய தலமும் இவை இரண்டிற்கும் சென்று சிறப்பு பூஜைகள் செய்வது சகல நலன்களையும் தருவதை பலகாலம் அனுபவத்தில் பார்த்த பிறகே இதனை சொல்லுகிறேன் நாயகி திரைப்படத்தில் இதனை சொல்ல வாய்ப்பு இல்லாததால் இதனை தனி கேசட்டாக சொல்கிறேன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு வெற்றி தரும் தேதிகள் ஏழு பதினாறு இருபத்தஞ்சு கிழக்கு திசை அமர்ந்து சிவப்பு கலந்த ஆடை உடுத்தி செவ்வாய்க்கிழமைகளில் புதிய தொழில்களை துவங்க வெற்றி ஏற்படும் அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் தங்களுக்கு காளகஸ்தி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு வெற்றி தரும் தேதிகள் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு தெற்கு நோக்கி அமர்ந்து வெள்ளை உடையுடுத்தி வெள்ளிக்கிழமைகளில் புதிய தொழில்களை துவங்க வெற்றி உண்டாகும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் ஸ்ரீரங்கம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட தேதிகள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை தெற்கு நோக்கி அமர்ந்து இளம் சிவப்பு உடைகளை அணிவதும் வெற்றியை தரும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருமங்கலக்குடி என்னும் சூரியனார் கோயில் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட தேதிகள் இரண்டு பதினொன்று இருபது இவைகளில் காரியங்களை துவக்கினால் வெற்றி தரும் சந்தன நிற ஆடை அணிந்து திங்கட்கிழமை தென்மேற்கு நோக்கி அமர்ந்து புதிய விவரங்களை துவக்க வெற்றி ஏற்படும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருப்பதி மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஆகிய தேதிகள் வெற்றியை தரும் மேற்கு நோக்கி அமர்ந்து சிகப்பு ஆடைகளை அணிந்து செவ்வாய்க்கிழமைகளில் புதிய விவரங்களை துவக்க வெற்றி ஏற்படும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் வைத்தீஸ்வரன் கோயில் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு நான்கு பதிமூன்று இருபத்தி ஆகிய தேதிகள் தங்களுக்கு வெற்றியை தரும் சனிக்கிழமை நீல ஆடை அணிந்து வடமேற்கு திசை அமர்ந்து புதிய விவரங்களை துவக்க வெற்றி ஏற்படும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருநாகேஸ்வரம் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று வெற்றி தரும் தேதிகள் மூன்று இருபத்தொன்னு முப்பது வியாழக்கிழமை மஞ்சள் உடை அணிந்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்து புதிய தொழில்களை துவக்க வெற்றியாகும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருச்செந்தூர் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு எட்டு பதினேழு இருபத்தாறு ஆகிய தேதிகள் வெற்றியை தரும் சனிக்கிழமைகளில் கருநீல உடை அணிந்து வடகிழக்கு திசை நோக்கி அமர்ந்து புதிய தொழில்களை துவக்க வெற்றியாகும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருநள்ளாறு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து வெற்றி தரும் தேதிகள் ஐந்து பதினாலு இருபத்தி மூன்று புதன்கிழமை பச்சை ஆடை அணிந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து புதிய காரியங்களை துவக்க வெற்றி ஏற்படும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் மதுரை மகத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் எண் ஏழு ஏழு பதினாறு இருபத்தைந்து ஆகிய தேதிகள் தங்களுக்கு வெற்றியை தரும் செவ்வாய்க்கிழமை தென்கிழக்கு திசை அமர்ந்து சிவப்பு நிற ஆடை அணிந்து புதிய விவரங்களை துவக்க வெற்றியாகும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் காளஹஸ்தி பூரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் எண் வெற்றி தரும் தேதிகள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வெள்ளை உடை அணிந்து தெற்கு நோக்கி அமர்ந்து புதிய தொழில்களை துவக்க வெற்றி ஏற்படும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் ஸ்ரீரங்கம் உத்தரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட தேதிகள் ஒன்று பத்து இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை இளஞ்சிவப்பு ஆடை அணிந்து தென்மேற்கு திசை அமர்ந்து புதிய தொழில்களை துவங்கினால் வெற்றியாகும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருமங்கலக்குடி என்னும் சூரியனார் கோயில் ஹஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது ஆகிய தேதிகள் தங்களுக்கு வெற்றியை தரும் திங்கட்கிழமை சந்தன நிறை ஆடை அணிந்து மேற்கு நோக்கி அமர்ந்து புதிய விவரங்களை துவக்க வெற்றி உண்டாகும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருக்கடையூர் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது வெற்றி தரும் தேதிகள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு செவ்வாய்க்கிழமையில் கிழக்கு நோக்கி அமர்ந்து சிகப்பு ஆடை அணிந்து புதிய விவரங்களை துவக்க வெற்றி ஏற்படும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் வைத்தீஸ்வரன் கோயில் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு வெற்றி தரும் தேதிகள் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு சனிக்கிழமைகளில் நீல நிற ஆடை அணிந்து வடக்கு நோக்கி அமர்ந்து புதிய தொழில்களை துவக்க வெற்றி ஏற்படும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருக்காளஹஸ்தி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட தேதிகள் மூன்று பனிரெண்டு இருபத்தொன்னு புதிய காரியங்களை வியாழக்கிழமைகளில் வடகிழக்கு திசை நோக்கி அமர்ந்து மஞ்சள் வஸ்திரம் அணிந்து செய்தால் வெற்றியாகும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருச்செந்தூர் அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்டமான தேதிகள் எட்டு பதினேழு இருபத்தாறு சனிக்கிழமைகளில் கிழக்கு நோக்கி அமர்ந்து நீல நிற ஆடையுடன் காரியத்தை துவக்கினால் வெற்றியாகும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருநள்ளாறு கேட்டையில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட தேதிகள் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு புதன்கிழமைகளில் தெற்கு நோக்கி அமர்ந்து பச்சை நிற ஆடை அணிவது காரியங்களில் வெற்றியை தரும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் மதுரை மூலத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு ஏழு பதினாறு இருபத்தைந்து ஆகிய தேதிகள் வெற்றியை தரும் செவ்வாய்க்கிழமை சிவப்பு கலந்த ஆடை அணிந்து மேற்கு நோக்கி அமர்ந்து காரியங்களை துவக்குது வெற்றியை தரும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருநாகேஸ்வரம் பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட தேதிகள் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு வெற்றியை தரும் நாள் வெள்ளிக்கிழமை மங்களான வெள்ளை ஆடை அணிந்து தென்மேற்கு நோக்கி அமர்வது காரிய வெற்றியை தரும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் ஸ்ரீரங்கம் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட தேதிகள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் இளஞ்சிவப்பு ஆடை அணிந்து மேற்கு நோக்கி அமர்ந்து புதிய முயற்சிகளை துவக்கினால் வெற்றி ஏற்படும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருமங்கலக்குடி என்னும் ஆடுதுறை திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட தேதிகள் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது திங்கட்கிழமை வெள்ளை நிற ஆடை அணிந்து மேற்கு நோக்கி அமர்ந்து புதிய காரியங்களை துவக்க வெற்றி ஏற்படும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருப்பதி அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஆகிய தேதிகள் தங்களுக்கு வெற்றியை தரும் செவ்வாய்க்கிழமை தென்கிழக்கு திசை அமர்ந்து சிவப்பு நிற ஆடை அணிந்து புதிய தொழில்களை துவக்கினால் வெற்றி ஏற்படும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் வைதீஸ்வரன் கோயில் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு நாலு பதிமூன்று இருபத்திரெண்டு ஆகிய தேதிகள் தங்களுக்கு வெற்றியை தரும் நீல ஆடை அணிந்து வடகிழக்கு நோக்கி அமர்ந்து சனிக்கிழமைகளில் தொழில்களை துவக்கினால் வெற்றி ஏற்படும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருநாகேஸ்வரம் ஊரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று வெற்றி தரும் தேதிகள் மூன்று பனிரெண்டு இருபத்தொன்னு முப்பது வியாழக்கிழமை மஞ்சள் உடை அணிந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து புதிய தொழில்களை துவக்கினால் வெற்றி ஏற்படும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருச்செந்தூர் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு எட்டு பதினேழு இருபத்தாறு தேதிகள் வெற்றியை தரும் சனிக்கிழமை கருநீல உடை அணிந்து தென்கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து புதிய தொழில்களை துவக்க வெற்றி ஏற்படும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் திருநள்ளார் ரேவதியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு ஆகிய தேதிகள் தங்களுக்கு வெற்றியை தரும் புதன்கிழமை பச்சை ஆடை அணிந்து தெற்கு நோக்கி அமர்ந்து தொழில்களை துவக்கினால் வெற்றி ஏற்படும் தங்களுக்கு அல்லல் நீக்கி அனைத்தும் தரும் தலம் மதுரை